போட்டிருக்கல இதோ ரெண்டு பேர் அவங்க தான் என்னோட மோட்டிவேஷன். எப்படி நீங்க கேளுங்க, எப்படி தெரியுமா? என்னடா மணியா எப்படி இருக்கிற, என்ன தீஞ்ச வாசனை அடிக்குது, வேற எங்கேருந்தோ தீது போல இருக்கு. ஸோ இப்போ வந்து என்னன்னா, இந்த வீடியோ இதை பற்றினா பாய்ஸ் லைஃப் இஸ் ஈஸி அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. பாய்ஸ் லைஃப் ஈஸியா, ஆம்பளைங்க வாழ்க்கை எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னு தான் எல்லோரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் ஆனால் ஆம்பளைங்க வாழ்க்கை ஈஸின்றதை நான் இப்போ சொல்கிறேன், ஓகே? ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க பாய்ஸ் வாழ்க்கை எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, அதில் எவ்வளோ வழி இருக்குது தெரியுமா, எவ்வளோ இது இருக்குது தெரியுமா அப்படின்னு. ஆக்சுவலி பாய்ஸாக வாழ்கிறதுல நிறைய அட்வான்டேஜ் இருக்குது, நிறைய அட்வான்டேஜ். என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணலாம் பாய்ஸ் லைஃப்பில். நைட்டில் ஜாலியாக வெளில சுற்றலாம், அவனவங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க, கேட்டால் ஆம்பளை பையன் தானே பிழைச்சிப்பான் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. நிறைய இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ நான் வந்து ஒன்று சொல்ல போனேன், ஆனால் அதுக்காக கமெண்ட்டில் வந்துட்டு என்னடா பாய்ஸ் லைஃப் வந்து ரொம்ப ஈஸின்னு பேசுகிறேன், பாய்ஸ் வாழ்கிறது எவ்வளோ கஷ்டமா, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா அப்படி இப்படின்னு யாராவது கமெண்ட் பண்ணிங்கன்னா முதல்ல இப்படி கமெண்ட் பண்ணுறதே தப்பு, புரியுதா? ஸோ பாய்ஸாக வாழ்கிறது எவ்வளோ ஈஸின்றத ஒரு நாலு எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது ரொம்ப ஈஸி பாய்ஸ்க்குள்ளே. எப்படின்னா வந்து ஃபஸ்ட் டைம் பார்ப்பாங்க, பார்த்து ஹை ப்ரோ ஹைஜி அப்படின்னாங்க. ஆனால் காலப்போக்கில் ஒரு வாரம் கழிச்சு என்னடா பார்த்தா எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி மாறிடும் பாய்ஸோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து. அதே மாதிரி நைட்டில் என்ன தான் பிரச்சனை இருந்தாலும் ரெண்டு மணி மூணு மணிக்கு ஃபோன் பண்ணாலும் பாய்ஸால் வர முடியும். ஆனால் கேர்ள்ஸ் என்ன பண்ணுறது, அவங்களால அந்த பிரச்சனையில் அவங்களுக்கு உதவ தோணும், ஆனால் வந்து இந்த ஊருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்கள வந்து கட்டி போட்டு நீ போகக்கூடாது நைட்டில் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் பாய்ஸ்க்கு ரொம்ப அட்வான்டேஜ். ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே நல்லா ஜாலியாக இருப்பாங்க, வெளியில் போய் தங்கலாம், என்ன வேணால் பண்ணலாம் பாய்ஸ் லைஃப்பில், ஓகேவா? ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். ரெண்டாவது அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். ரெண்டாவது அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பாய்ஸ்க்கு வந்து தலை, அதாவது எங்களுக்கெலாம் வந்து தலைமுடியெல்லாம் நரைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தாடி நிறச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து நாங்கள் ஒரு ஸ்டைலாக மாற்றலாம் அப்படின்னா. அதுக்கு காரணம்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஜித்குமார் தான். அவர் தான் வந்து இந்த மங்காத்த படத்தில் இந்த வெள்ளை முடி வெள்ளை தாடிலாம் வச்சு அது ஒரு சால்ட் அண்ட் பெப்பர் லுக், அது ஒரு கெத்தான லுக் அப்படின்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டார். ஸோ தேங்க்யூ அஜித் ஃபார் ப்ரொஜெக்டிங் தட். ஸோ அதனால் வந்து பாய்ஸ் வந்து ரொம்ப கவலைப்படுத்த வேலை, வெள்ளை முடி வந்துச்சா ஓகே ஜாலி, இது ஒரு ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுற்றிட்டு இருக்கலாம். அதில் ஒரு கேங்ஸ் அது பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு மாசம் ஒரு லுக்காக இருக்கும் அது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சொட்டை விழுந்தா, அதுக்கப்புறம் சொட்டை விழுந்தா நோ ப்ராப்ளம், மொட்டை அடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஷிப் பீடு வச்சுட்டு ஜாலியாக சுற்றலாம். ஸோ சொட்டை விழுந்தாலும் சரி, நரமுடி விழுந்தாலும் சரி, பாய்ஸ் நம்முடைய லைஃப்பில் வந்து அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் முடி வெட்ட முதல் கூட ரொம்ப கவலை கிடையாது, மாதம் ரெண்டு மாதத்துக்கு உள்ள முடி வெட்டினா போதும், நிறைய அப்படியே க்ரூம் பண்ணி அப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற லெவலுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி அட்வான்டேஜான விஷயங்கள்லாம் இருக்குது. அண்ட் ட்ரெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ரெண்டே சாய்ஸ் தான், ஷர்ட் பேண்ட் டிஷர்ட், அவ்வளோதான், இதுதான் இருக்குது. ஸோ இதை வச்சுட்டு நம்ம மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா வந்து போயிட்டு மாதம் மாதம் ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. நிறைய பேர் இங்கெல்லாம் ஆறு மாதத்துக்கு ஒரு தான் ட்ரெஸ் எடுப்பானுங்க, அந்த ஆறு மாதத்தில் வரதான் தீபாவளி இல்லை வேறு ஏதாவது பண்டிகை நியூ இயர் எல்லாம் பர்த்டே இதெல்லாம் எடுப்பானுங்க ட்ரெஸ். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப கவலைகரமாக படுத்தாங்க ட்ரெஸ்ஸுக்கெல்லாம், அவ்வளோதான், இதுதான் பாய்ஸோட லைஃப். அதுக்கப்புறம் எதாவது வாழ்க்கையில் தான் சாதிக்கணும்னு நினச்சாலும் 50 வயசுக்கு அப்புறம் கூட போய் சாதிக்கலாம், ஓகேவா? ஏதாவது ஒரு வேலையில் இருந்துக்கிட்டே நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயம் செய்யணும், இல்லை டேரக்டர் ஆகணும், இல்லை வந்து ஏதாவது ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அப்படியே நம்ம பண்ணலாம், 40 வயசுனாலும் 50 வயசுனாலும். ஆனால் பெண்களுக்கு அப்படி கிடையாது, 23 வயசு ஆயிடுச்சுனா அவங்களுக்கு எவ்வளோ கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நீ இதை பண்ணக்கூடாது, நீ இது தான் பண்ணணும், நீ வந்து இப்படி தான் இருக்கணும், கல்யாணம் ஆயிடுச்சு, நீ வீட்டுக்கு அடக்க ஒடுக்கமாக இருக்கணும், சமையல் கட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அப்படி செயின் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து மாறணும். கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி பாய்ஸாக இருந்தாலும் சரி அவங்க வாழ்க்கை வாழ்றது ரொம்ப கஷ்டம் தான். பட் ஆனால் ஒரு சில விஷயங்களை பார்க்கும்போது பாய்ஸ் லைஃப் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது, ஆனால் ஒரே ஒரு வகையில் மட்டும்தான் கஷ்டமாக இருக்குது. எல்லாத்துக்கான அந்த பூமர் அங்கிள்ஸ் சும்மா வந்துட்டு, தம்பி என்ன பண்ணுறீங்க பேங்க் எக்ஸாம் எழுதலாமே, தம்பி என்ன பண்ணுறீங்க நீங்கள் அந்த கம்பெனியில் ட்ரை பண்ணலாமே, தம்பி என்ன பண்ணுறீங்க கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுங்களேன் அப்படின்னாங்க. எப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது பிடிச்சவனா நிறைய பேர் இருக்கான், அவன் எழுதிட்டான், ஏன் எங்களை பிடிச்சி நோண்டிட்டு இருக்கீங்க, அப்புறம் தம்பி எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க, அப்புறம் தம்பி என்ன வீடு கட்டிட்டீங்களா, இதெல்லாம் வந்து கேட்டுட்ருப்பானுங்க பூமர் அங்கிள்ஸ். ஆனால் இப்போல்லாம் நிறைய பேர் பூமர் அங்கிள்ஸ் பூமராக இருக்கிறத விட சில பல பேர் தான் பூமராக இருக்கானுங்க, சின்ன சின்ன பசங்க கூட. என்ன பண்ணுறது, ஹாரி பாட்டர் ஆல்சோ டீல் த சேம் ப்ராப்ளம். ஓகே, இது வரைக்கும் என்னுடைய வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே நன்றி அண்ட் தேங்க்யூ, பாய்.